स्कूल पढ़ी के बोलते हैं तरंज ओरे करियो रखना आप तो ये क्या था आवरे कपड़ों त्रिपिना कालज पढ़ी के बोलते हैं परियो रखना आदर थोड़ा कालज होता कलोरी बिर्थी के बोलते हैं अपने नंबर ना वाला एक ऊपर तरफ बोलते बालत्ते केले को बिटले कहाँ इटा உடுக்கு நடச்ச ஒரு ஆளு உன் ஃப்ரெண்டு மூலத்தை எங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ் பண்றேன் அப்ப நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இல்லையா இதுதான் கேள்வியா இருந்தது அது ஒரு பெரிய விவாதத்துக்குள்ளேயும் போனது அதெல்லாம் ஒரு சில நாட்கள் தான் அதன் பிறகு நான் வரும்போது அவர் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு அவருக்கு பெட்டு போட்டிருப்பாங்க அவர் போட்டுக்கிறதுக்கு ஒரு சட்டை வேஷ்டி எல்லாம் ரெடியா இருக்கும் நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய நண்பர்கள் அவரை பார்த்துக்கிட்டாரு அந்த வகையில அந்த கல்லூரி மாணவர்களோட அவரோட ஐக்கிய பாய முடிஞ்சது இன்னொரு தோழர் மாணவர் சொன்ன மாதிரி அவருடைய எனக்கு ஒரு அரசியல் ஆசாராகவும் எனக்கு அரசியல் வகுப்புகள் எடுத்தவராகவும் இருக்கிறார் அதே ஒரு சாமியார் மடத்தில் நடந்த வகுப்பு அரசியல் வகுப்புகள்ல நானும் கலந்துகிட்டு இருந்திருக்கிறேன் அரிமா சொன்ன போல அந்த வகையில நிறைய விஷயங்களை வாய்ப்பதற்கு அதை பகிர்ந்து கொள்வதற்கும் தன்னுடைய கருத்துக்களை மாற்றுவதற்கு தயாராக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை அளிப்பதற்கும் அவர் தயாராக இருந்திருக்கிறார் ஆனால் அவர் அரசியல் இயக்கங்கள் மக்களில் மாறி வந்திருக்கிறத பார்க்கும்போது அவர் அப்படி தோற்றம் அளித்தவராக தெரியல நிஜமாகவே ஒரு சரியான கருத்து என்று வரும் பொழுது அதை முழுக்க ஏற்று தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாரானவராக இருந்திருக்கிறார் அதனால் அவர் தோற்றம் அப்படி தரல உண்மையிலேயே சரியான கருத்துக்களை நோக்கி பயணித்தவராக அவருடைய எடுத்திருந்த லட்சியம் நிறைவேறாமல் இருந்திருக்கலாம் அவர் புரட்சியை கண்ணால் பார்க்காமல் மறந்துவிட்டிருக்கலாம் அதற்கெல்லாம் அவரே குற்றம் சொன்னதை விட அவரோடு இணைந்து பணியாற்றிய நாம் எல்லாம் குற்றவாளிகள் என்ற ஒப்புக்கொள்வதுதான் சரியான பணியாக இருக்கும் என்று சொன்னால் அவரால் மட்டுமே அது முடிஞ்சிருக்காது அவரோடு இணைந்து பணியாற்றிய நமக்கெல்லாம் ஒரு பங்கு இருந்தது ஆனால் அவருடைய மரணம் வந்து எளிமையாகவும் காணாமலும் போயிடலை அவர் நிறைய இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறார் இன்றைக்கு ஓசூர்ல இருந்து வந்திருக்கிற தோழராகட்டும் சதீஷ் போன்ற தோழராகட்டும் அடுத்த தலைமுறையை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறத பார்க்கும்போது அவருக்கு புரட்சியை பற்றிய ஒரு தனியாத தாகமும் ஒரு தொலைநோக்கம் இருந்திருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியும் தோழர் சொன்ன மாதிரி நாம் எல்லோரும் இணைந்து பணியாற்றுவோம் தவறா இருந்தாலும் ஜனநாயகத்திற்கு முறையில முடிவெடுப்போம்னு சொன்னார் அது ஒரு வகையில சரிதான் ஆனாலும் கூட நாம் யாருடன் இணைந்து பணியாற்றுகிறோம் புரட்சிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு ரொம்ப கேவலமா போயிட்ட வார்த்தையா புரட்சி சொன்னாலே நீங்க வந்து அதிமுகவா திமுகவா தலைவர் படம் பார்த்துருக்கீங்களா கேட்கிற மாதிரியான வார்த்தைகள் அப்போ வெறுமனே புரட்சிகளை தோழார்கள் என்று நாம் சொல்வதை விட நாம் எந்த திசை நோக்கி பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எந்த தத்துவார்த்த முறையில நாம் சில முடிவுகளை எடுக்கிறோம் சரியான அரசியல் வழிகாட்டுதல்கள் மட்டுமே நம்ம வந்து சரியா கொண்டிருக்கோம் வேற என்ன சொன்னா அறிவா சொல்ல லட்சக்கணக்கானவர்கள் நக்சல்வாரி அழைச்சிட்ட பிறகு பின்னாடி வந்தவங்களை எல்லாருமே காணாம பட்டார் அதுக்கு காரணம் அவருடைய உணர்ச்சிகளோ அவருடைய புரட்சியை பற்றிய ஆசையோ நம்பிக்கையோ காரணம் இல்லை ஆனால் அவர்கள் தவறாக வழிகாட்டப்பட்டது தான் ஆனால் வழிகாட்டுதல் என்பது மிக மிக அவசியமானது அதை முடிவு செய்வது ரொம்ப கஷ்டம் கிடையாது அதற்கு அவர் சொன்னது போல தான் என்கிற அகந்தையை விட்டுட்டு தன் குழு என்கிற மனப்பான்மையை விட்டுட்டு நாம் சமூக புரட்சிகாரர் இருக்கணும் அதுதான் தொடர் நல்ல சிவத்துக்கு செய்கிறார் மரியாதையும் புரட்சிகர வீர வணக்கம் நினைக்கிறேன் அந்த வகையில் மீண்டும் அவருக்கு புரட்சிகர வணக்கத்தை தெரிவித்து குறிப்பாக அவர் இத்தனை நாள் செய்த பணிகளை விட அவர் விட்டு சென்றிருக்கிற இளைய தோழர்களை பார்க்கும் போது வருகிற உற்சாகத்தையும் நம்பிக்கையும் மீண்டும் நான் கொண்டு செல்கிறேன் அந்த தோழருக்கு அவர் விட்டு சென்ற அவருடைய இளைய தோழர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நாம் புரட்சியை நோக்கிய பயணத்தில் உறுதியாக இணைந்து நிற்போம் எத்தனை சவால்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நாம் இருப்போம் ஆயுத போராட்டமாக துப்பாக்கியும் வெட்டறிவாளும் கொண்டு வந்தான் புரட்சியாளர் ரத்தத்தில் கை நினைக்கிறவன் தான் புரட்சியாளர் என்று சொன்னார்கள் அப்படி இல்லாமல் நாம் ஒரு சரியான தத்துவார்த்த ஆயுதத்தை கையில் இருக்கும் அந்த தத்துவ ஆயுதம் நமக்கு வெறும் ஆயுதமாக மட்டுமல்ல விளக்காகவும் இருக்கும் என்பதனால் அதற்கான முக்கியத்துவம்
என்றைக்கும் குறைந்து விடாது. ஆகவே அதற்கான பணிகளிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். அதுதான் நம்மை ஒரு சரியான திசையை நோக்கி விட்டுச் செல்லும் என்று நம்பி இந்த வாய்